வந்து நம்ம மீன்லாம் ஃபுல்லாக பிடிச்சிட்டு வந்துட்டு இந்த ரோடு ஃபுல்லாகவே அதான் வச்சிட்ருப்பாங்க. இருக்கிற ஒவ்வொரு பில்டிங்குமே ஒரு ஒரு ஆஃபீஸ் மாதிரி இருக்கும். எல்லாம் செப்பரேட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக. இங்கே எங்கே மீன் வெட்டுவாங்க அப்படின்னு கேட்டோம். இங்கே தான் விட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாருங்கள் ஆட்டுக்கு மேலே கோழி எவ்வளோ சமத்தாக உட்காந்துட்டு இருக்கு. ஃப்ரை ரெடி ஆகிட்ட பிறகு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன். நல்ல சூடு, ஆனால் பின்னாடி கிளைமேட் வர சில்லுன்னு இருக்கா. அதுலேயும் அந்த டேஸ்ட்டும் பயங்கரமாக இருந்துச்சு, வேற லெவலில் இருந்துச்சு. அந்த நிலாக்கு அடியில் இருந்து உட்காந்து சாப்பிட என்னோட ஆடியன்ஸ் நாலு வெள்ளாடு, மூணு கருப்பாடு, ரெண்டு ப்ரௌன், ஒன்று குட்டி. நிகழ்ச்சியை பார்க்க ரயில் மூலம் வந்து கொண்டிருக்கும் மக்கள் அனைவருக்கும் வருக வருக என்ற வரவேற்பு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எப்போவுமே பொங்கல் அன்னைக்கு சேனலில் இருக்கிறது இல்லை, கிளம்பி ஊருக்கு வந்துடுறது. ஸோ இந்த வாட்டியும் வந்தாச்சு. வந்தது இல்லாமல் நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆனனால இன்றைக்கி வந்து ஃபிஷ் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. ஸோ அது வீடியோ ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்லேருந்து மண்டபம் கிளம்பி போயிட்டுருக்கேன். மண்டபம் எங்கன்னா பாம்பன் பாலத்துக்கு கொஞ்சம் முன்னாடி. அங்கேனா மீன் வந்து கொஞ்சம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அங்கேயே வாங்கிட்டு அப்படியே வந்துட்டு சமைக்கிற மாதிரி, சமைக்கிறது ஃபுல் வீடியோ போடுற மாதிரி இல்லை, சும்மா ஒரு வீடியோ எடுக்கணும் இல்லையா, வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆனதுனால போடுறேன். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனல் இன்னும் டெக் வீடியோஸ் அதெல்லாம் நிறைய போட்டிருப்பேன், அதுவும் வேணால் செக் பண்ணுங்கள். ப்ளாக் இப்போ தான் ஆரம்பிச்சிட்ருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ சூன் கொஞ்சம் ஃபுல் ஃப்ளெஜாக ஆரம்பிச்சிருவேன் நம்பிக்கையோடு. அதுவும் இல்லாமல் நம்ம காரோட ரிவ்யூ மேக்ஸிமம் இந்த வாரத்தில் நான் போட்டுறேன். இந்த வாரம் இல்லைனா அடுத்த வாரம், இந்த வாரத்தில் நான் ஷூட் முடிச்சுடுவேன், முடிச்சுட்டு அடுத்த வாரத்துக்குள்ளே நான் போட்டுருவேன். எனக்கு ஊர் பார்த்திங்கன்னா ராமநாதபுரம், நேட்டிவ். பிறந்ததெல்லாம் சென்னை, பட் ராமநாதபுரம் நேட்டிவ். ஸோ எப்போவுமே பொங்கல் தீபாவளி அப்போல்லாம் வந்து ஊருக்கு வந்துடுறது. இந்த வாட்டி பொங்கல் 2022 பொங்கல் இங்கே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. சண்டே ரிட்டர்ன் ஆகிற மாதிரி பிளானு, ஆனால் சண்டே லாக்டவுனால் இப்போ மண்டே ரிட்டர்ன் ஆகிறோம். நீங்கள் வந்து இப்போ இன்றைக்கி நீங்கள் வீடியோ பார்த்துருவீங்க, நான் மேக்ஸிமம் அப்லோட் பண்ணிடுவேன் ஹோப்ஃபுல்லி. இப்போ நான் தங்கியிருக்கிற எங்கள் ஊரில் இருந்து மண்டபம் வந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் அது மாதிரி தான் வரும். போகும்போது நல்லாயிருக்கும் ரோடு, ஆனால் கொஞ்சம் வெயில் அதிகம்னால ரொம்பலாம் இறங்க முடியாது. பட்டு நீங்கள் கொஞ்சம் ஊர்லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் அந்த பக்கம் போயிட்டால், டுவோர்ட்ஸ் ராமேஸ்வரம் போயிட்டால் உங்களுக்கு ஃபுல்லாக கோஸ்டல் ரோடு தான். எங்கனாலும் நீங்கள் காரை ஓரமாக நிறுத்திட்டு இறங்கிட்டு பீச்சில் போய் நிற்கலாம். ஸோ இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது வந்து மண்டபம், ஆல்ரெடி சொன்ன மாதிரி. அங்கே மண்டபத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் அது மாதிரி தான், லெஸ் தென் 10 கிலோமீட்டர்ஸ் பாம்பன் பிரிட்ஜு வந்துடும். அதுக்கடுத்து தனுஷ்கோடி, அதெல்லாம் இன்னொரு நாள் நான் ஒரு வாட்டி போகும்போது காட்டுறேன். மேபி அடுத்த வாட்டி ஊருக்கு வரும்போது நான் காட்டுறேன். இந்த வாட்டி மெயினானது நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது மீன் கிடச்சி தான் வாங்கணும். சப்போஸ் பழசாக அப்படின்னுதுன்னா வாங்குற பிளான் கேன்சல் ஆகிடும், போயிட்டு மட்டும் ரிட்டர்ன் வர மாதிரி இருக்கும். ஸோ போயிட்டு மீன் இருக்கான்னு பார்த்துட்டு வாங்கிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு வந்துட்டு சமைச்சிட்டு சாப்பிட்றோம், அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. கரெக்டாக மண்டபம் ஜங்ஷன் ஒரு பெட்ரோல் பங்க் வரும், இந்தியன் ஆயில்ன்ட்டு. அதுக்கு ரைட் சைடு ஒட்டி நீங்கள் போனீங்கன்னா அந்த இடம். இது என்னென்னா வந்து இங்கே தான் வந்து நம்ம மீன்லாம் ஃபுல்லாக பிடிச்சிட்டு வந்துட்டு இந்த ரோடு ஃபுல்லாகவே அதான் வச்சிட்ருப்பாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷு. என்னென்னா வந்து உங்களுக்கு மார்க்கெட் மாதிரி வாங்குற மாதிரி இருக்காது, இங்கே எல்லாம் ஃபுல்லாக ஹோல்சேல் தான் இருக்கும். இந்த ரோடு ஃபுல்லாகவே ஹோல்சேல் தான் இருக்கும். 50 கிலோ 60 கிலோ அது மாதிரிலாம் விற்றுட்ருப்பாங்க. ஈவன் நீங்கள் ரொம்ப நிறைய கிலோ அப்படின்னு கேட்டால் கூட நான் தருவாங்க. ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் எல்லாமே இங்கே இருக்கும். அதுவும் இல்லாமல் நிறையா மெயினான சிட்டிக்கு போகிறது எல்லாமே இங்கேருந்து தான் மீன் போகும் ஃப்ரெஷ்ஷாக. ஓகேவா? இங்கே என்னென்னா வந்து பிடிச்சிட்டு வந்துட்டு அப்படியே போட்டுருவாங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொரு பில்டிங்குமே ஒரு ஒரு ஆஃபீஸ் மாதிரி இருக்கும். ஆஃபீஸ் இன் த சென்ஸ் என்ன சொல்கிறது, ஒரு ஒருத்தவங்க வச்சுருப்பாங்க, பிடிச்சிட்டு வந்து மொத்தமாக போட்டுட்டு மீனை வந்து தனித்தனியாக செப்பரேட் பண்ணுவாங்க. செப்பரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லாட்டாக விற்றுருவாங்க. எங்களுக்கும் போயிட்டோன்னே கிடைக்கல. நாங்கள் ஒரு மூணு நாள் கடை ஆகிடுச்சு, போய் கேட்க தான் வந்து ஒரு இடத்துல மட்டும் கொடுத்தாங்க. மற்றதெல்லாம் 50 கிலோன்னா தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அதை வச்சு எங்களால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ ஒரு இடத்துல மட்டும் இங்கே தான் வாங்கினோம். இங்கே அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்தது. வந்துட்டு எல்லாம் செப்பரேட் பண்ணிகிட்ருந்தாங்க ஆக்சுவலாக ஒவ்வொரு மீனும். நான் சொன்னேன் இல்லையா, மொத்தமாக வந்துடும், வலையிலேருந்து மொத்தமாக வந்துடும். ஸோ அதை வந்து செப்பரேட் பண்ணுவாங்க, ஒரு ஒரு வெரைட்டியாக செப்பரேட் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஐஸ் மட்டும் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு லாட்டாக அனுப்பிடுவாங்க.
ரெகுலராக அனுப்புகிறவங்களுக்கு அவங்களே அனுப்பிடுவாங்க, அப்படி இல்லைன்னா யாராச்சும் வெளிலேருந்து வாங்குறவங்க கூட ஈஸியாக வாங்கிடலாம். ஸோ திருப்பி அதே வழியில் போயிட்டுருக்கோம். போன வாட்டி அதாவது ஒரு 2 வருஷம் முன்னாடி வந்தபோது வாங்கும் போது வெட்டுறதுக்கு ஆளே இல்லை. ஸோ ரொம்ப நேரம் அலைஞ்சு வெட்டணும். இந்த வாட்டி கொஞ்சம் அதே ஸ்ட்ரீட்லேயே கிடச்சிட்டாங்க. ஒரு அக்கா இருந்தாங்க, அக்கா இங்கே எங்கே மீன் வெட்டுவாங்க அப்படின்னு கேட்டோம். இங்கே தான் வெட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அங்கேயே கொடுத்துட்டு மீன் வெட்டியாச்சு. மீன் வெட்டிட்டு அவள் தான் திருப்பி நம்ம காருக்கு வந்துட்டு ஊருக்கு போகிறோம். ஊருக்கு போயிட்டு சமைக்கிறோம். இதில் என்ன ஹைலைட்னா, மீன் குழம்பு வந்து வீட்டில் வச்சுருவாங்க, ஃப்ரை வந்து இப்போ நானே பண்ணுற மாதிரி ஐடியா. இப்போ நான் வீட்டுக்கு போய்ட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் இடத்துக்கு வந்தாச்சு. மீன் குழம்பு வந்து சொன்ன மாதிரியே வீட்டில் செஞ்சாச்சு. ஃப்ரை வந்து இடத்துல வந்துட்டு ஆயில் இல்லாமல் அப்படியே ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. வெறும் மசால் தூள், மிளகாய் தூள், பெப்பர், உப்பு அது மட்டும் போட்டு பிரட்டி வச்சாச்சு. இடத்துல வந்துட்டு டைரெக்டாக நெருப்பில் சுட்டு பண்ணலாம், அது ஒரு டேஸ்ட் இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் பிளானு. எப்படி வருது அப்படின்னு பார்த்துடலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. நல்ல கிளைமேட், ஆக்சுவலாக செம்ம சில்லுன்னு இருந்துச்சு. அதுக்கும் அந்த இடத்துக்கும் இன்னும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும். அந்த ஆடு கோழி அது எல்லாமே இருக்கும். அதுவும் இல்லாமல் இங்கே ஆடு கோழிலாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காப்புல. இங்கே பாருங்கள், ஆட்டுக்கு மேலே கோழி எவ்வளோ சமத்தாக உட்காந்துட்ருக்கு. ஆனால் அது ஆடு எதுவுமே பண்ணாது, தள்ளி விடாது, எதுவும் பண்ணாது. அது பாட்டுக்கு ஜாலியாக மேலே உட்காந்துட்ருக்கும். இப்போ இடத்துக்கு பின்னாடி நான் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். ஆக்சுவலாக மழை டைம் வந்து பயங்கரமாக தண்ணி வந்துச்சு இல்லையா. மழை செம்ம தண்ணி, ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி ஒரு 2-3 அடி குறைஞ்சிருச்சு. இப்போ தான் வாத்து புதுசாக வாங்கி விட்டுருக்கோம். ஆக்சுவலாக தண்ணி குறைஞ்சிருச்சு, அப்படி இல்லைன்னா இன்னும் நிறையா இருந்துச்சு. போன வாட்டி வந்து மீன் இங்கேயே பிடிச்சிட்டோம். இங்கேயே கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ 3 கிலோ வந்துருச்சு மீன். இப்போ இதில் தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இதெல்லாம் வீட்டிலேருந்தே கொண்டு வந்தாச்சு. இங்கேயும் ஒன்று இருக்குது, ஆனால் அது சரியாக இல்லை. அது லாஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரை மட்டும் இதில் பண்ண போகிறோம். ஆயில் இல்லாமல் ஆல்ரெடி ரைஸ் வச்சாச்சு. ரைஸ் வந்து சும்மா வடிக்கிறது தான், அதனால் பாத்திரம் வச்சு தண்ணி சூடாகிட்டோடனே ரைஸ் உள்ளே வச்சாச்சு. இது வந்து நான் ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணுறேன், அதனால் எப்படி வரும்னு தெரியாது. பட் நல்லா வந்துச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்லாம், அவ்வளோதான். ஸோ ஒன்ஸ் அந்த தீ பத்திருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஈஸியாக குக் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம். நான் ஃபஸ்ட்டு மீனை வச்சிடறேன் ஒன்று ஒன்றா. இந்த விறகுக்கெல்லாம் நம்மளுக்கு பஞ்சமே இல்லை. சுற்றி சுற்றி முள்காடு, அப்படி தடிக்கு விழுந்தால் கிடச்சிரும். இப்போ பக்கத்துலேயும் எடுத்து வச்சுருப்போம். ஸோ இதிலேருந்தே குச்சி எடுத்து அதில் நெருப்பை கொஞ்சம் பற்ற வச்சு, அதில் மேலே ரைஸ் வச்சு, அதுக்கு பக்கத்தில் மீனை வச்சு நல்லா ருசியாக சாப்பிட போகிற மக்களே. ஃபிஷ்லாம் சாப்பிட்ட பிறகு எப்படியும் ஒரு 1 hour 2 hour இங்கே இருந்துட்டு தான் போவோம். எப்படியும் 10 o'clock தான் லாக்டவுனு. ஸோ 10 o'clock கிளம்பிடுவேன். இங்கேருந்து 5 minutes 10 minutes தான் அவங்க வீட்டுக்கு. ஸோ அப்போ கிளம்பிடலாம். அது வரைக்கும் கொஞ்சம் ஃபன் இருக்கும். சப்போஸ் அப்படி ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு வீடியோட எண்டில் நான் அட்டாச் பண்ணுறேன். மீன் வந்துருச்சு. இதுதான் ஆக்சுவலாக மசாலா தடவுன மீன். அந்த நம்ம வாங்கினோம் இல்லையா, அது ஆல்மோஸ்ட் ஒரு 20-30 பீஸ் மேலேயே வந்துருச்சு. 6 கிலோ மீன் அது. கிலோ 550-550 ரூபா ஆச்சு. 6 கிலோ மீன் அது. சிங்கிள் மீனாக வாங்கியாச்சு அது. அது வந்து அதில் இருக்கிறது ஃபுல்லாக பாதி மட்டும் குழம்புக்கு, மீதி ஃபுல்லாக ஃப்ரைக்கு வச்சாச்சு. இப்போ நம்மளுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு போனி எப்படி வருதுன்னு செக் பண்ணுறதுக்காக ஒன்றே ஒன்று மட்டும் வைக்கிறேன். அது எப்படி வருதுன்னு பார்த்துட்டு மற்றது ஃபுல்லாக அப்படியே 2 2 வச்சு எடுத்துடலாம். ஒரு 12-13 பீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் மொத்தம் 9 பேர் வந்திருக்கோம். ஸோ கரெக்டாக இருக்கும் டேஸ்ட் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 1-2 போகும் இல்லையா. அதெல்லாம் கணக்கு போட்டு கரெக்டாக வரும். ஆளுக்கு 1 பீஸ் போட்டுட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்து எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பார்த்துடலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபிஷ் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அது ஃப்ரண்ட்டில் இருக்குது. நம்ம பின்னாடி ரைஸ் மட்டும் வச்சுட்ருக்கோம். ரைஸு, ஃபிஷ் ஃப்ரையி. அதே மாதிரி தீயும் நல்லா பற்றிடுச்சு. கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும். நான் எதுக்கும் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஃப்ரை ரெடி ஆகிட்ட பிறகு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். ஒரு சைடு ஆகிடுச்சு திருப்பிட்டா. பரவாயில்ல, பார்க்க நல்லா இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு வாட்டி இந்த பக்கமும் அந்த பக்கமும் போட்டு எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு ஃபைனல் ஸ்டேஜில் இந்த மீன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப நேரம் இதிலே இழுத்துட்டு இருந்தால் அப்புறம் போர் அடிச்சிடும். அப்புறமா சில ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் நல்லா வந்திருக்கு, அதையும் இந்த வீடியோவோட எண்டில் நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ஃபிஷ் ரெடி ஆகிடுச்சு. எப்படி வருதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு அப்படியே பக்கத்தில் ரைஸும் தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. அரிசி போட்டுட்டு நல்லா கொதி வந்துட்டு வெந்த அப்புறமா எடுத்து வடிச்சிட வேண்டியதுதான்.
அது என்ன ஒரு 5 to 10 minutes மேக்ஸிமம். இந்த மீனும் ஒன்ஸ் ரெடி ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ இது ஆகிடுச்சு, எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதாவது கொஞ்சம் சின்ன சின்னதாக பிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷு. நல்ல சூடு, ஆனால் பின்னாடி கிளைமேட் வர சில்லுன்னு இருக்கா, அதுலேயும் அந்த டேஸ்ட்டும் பயங்கரமாக இருந்துச்சு. எதுவுமே சேர்க்கலை, வெறும் மசால் தூள், மிளகாய் தூள், அந்த உப்பு, அவ்வளோதான், பெப்பர் கொஞ்சோண்டு. என்ன ஒன்று ஹைலைட்னா, எல்லாமே வீட்லேயே அரைச்சிது, ஸோ அது கொஞ்சம் தனி டேஸ்ட் இருக்கும். ஸோ இப்போ எல்லா மீனுமே இதே மாதிரி போடுற மாதிரி பிளானுக்கு வந்தாச்சு. ஏன்னா டேஸ்ட்டு பயங்கரமாக இருந்துச்சு, அதாவது கிரில்ல பண்ண மாதிரி இருந்தது. மெயினானது ஒன்று நான் சொன்ன மசாலா வீட்டில் அரைச்சிது, இன்னொன்று ஆயில் போடாமல் செஞ்சது. அதுவும் மீன் வேறு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக, ஆக்சுவலாக வெட்டும் போதே அவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க அந்த அக்கா, தம்பி மீன் செம்மையாக இருக்குப்பா செம்மையாக இருக்குப்பா அப்படின்னு. அக்கா நீங்கள் வேணால் ஒரு அரை கிலோ எடுத்துக்கோங்கக்கா வீட்டுக்கு சமைக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னேன், ஆனால் அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போத்துக்கு மீன் ஃப்ரை ஆகிட்டோம், எல்லா மீனும் ஃப்ரை ஆகிட்டு அதுக்கப்புறமா மொத்தமாக நான் காட்டிடுறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும், அதனால் சீக்கிரமாக முடிச்சிடலாம். மீன்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கிற கிராப்பில் அரிசியும் வெந்துருச்சு, ஆல்மோஸ்ட் செக்டு. இப்போ மட்டும் ஃபில்டர் மட்டும் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை எடுத்து அப்படியே ஆற வச்சு ஆட்டு கொடுத்துடலாம். நம்மளுடைய வேலை அரிசி ரெடி ஆக்கிறது, அது ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதையும் எடுத்துகிட்டு இப்போ மீனும் ரெடி ஆகிடுச்சு. நான் வீடியோ அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஃபைனல் ப்ராசஸ், அதாவது சாப்பிட்றது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டிடுறேன். ஆல்மோஸ்ட் ஃபிஷ் ரெடி, மக்களே எல்லாமே ரெடி. எனக்கு தெரியாமல் ஒரு ரெண்டு பீஸ் டேஸ்ட்டுன்னு சொல்லி இறக்கியிருக்காங்க, அது இப்போ தான் நானே கண்டுபிடிச்சேன். ஸோ மீதி மீன் ஃபுல்லாக கண்டுபிடிச்சி வச்சுட்டேன். இப்போ அடுத்து ட்ரெயின் போகிற கேப்பில் அந்த ஆடியன்ஸை முன்னாடி வச்சுட்டு நம்மளுடைய டின்னரை சாப்பிட வேண்டியது தான். குழம்புல இருக்கிறதும் டக் டக்குன்னு அவசரமாக வச்சது, இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் மீன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அதே மாதிரி டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த நிலாக்கு அடியில் இருந்து உட்காந்து சாப்பிட்டு பின்னாடி கோழியும் ஆடியும் ஆடும் கத்த கத்த அந்த பக்கம் ட்ரெயினோட சத்தம் நல்லா அப்படியே தட்டக்கு தட்டக்கு தட்டக்குன்னு போக, அந்த சில்லான காற்று, எல்லோரும் வாங்க ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ, அது மாதிரி இருந்துச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஏதாச்சும் சஜஷன் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் ஃபர்தராக கொஞ்சம் வீடியோஸ் போடுறேன், ஆனால் எனக்கு டைம் கரெக்டாக செட் ஆக மாட்டேங்குது. ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு வெறும் சண்டே மட்டும்தான் இருக்குது, இப்போ சண்டே வேறு லாக்டவுன் சொல்லிட்டாங்க, அதுவும் வெளியே போக முடியாது. ஏதோ ஊருக்கு வந்தனால நான் கொஞ்சம் டைம் இருக்கிறனால போடுறேன் இந்த வீடியோ. இதோட முடிச்சுக்கலாம். அதே மாதிரி நான் கொஞ்சம் ஃபன்லாம் இருந்ததுன்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ வீடியோட எண்டில் நான் அட்டாச் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், எப்போவுமே இருக்கும் இல்லையா, கசின்ஸ்லாம் சேர்ந்துட்டா. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் போடுறேன். அதுவும் இல்லாமல் அந்த ஃபோட்டோஸ் கொஞ்சம் எடுத்துருந்தேன் ஃபிஷ் பண்ணும் போது, அதுவும் நல்லா இருந்துச்சு, அதையும் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஸோ நான் சாப்பிட்டு வரேன். அது வரைக்கும் கீழே இருக்க ரெட் கலர் சிவப்பு கலர் பட்டனை சப்ஸ்கிரைப்னு இருக்கும், அதை மறக்காமல் அழுத்திட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் அழுத்திடுங்க. Thank you. என்னோட ஆடியன்ஸ், நாலு வெள்ளாடு, மூணு கருப்பாடு, ரெண்டு பிரவுன், ஒன்னு குட்டி. அதுக்கு லாங்குவேஜ் தெரியாது, பட் இருந்தாலும் என் பாட்டு எங்களோட பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கோம். ஆட்டிங்களுக்கு நன்றி. நீ வந்த காதல் வாசம், உன்னோடு நானும் போன தூரம் நெஞ்சிலே. இவ்வளவு நேரம் இசை நிகழ்ச்சியில் நடந்து இன்னும் இந்த இசை நிகழ்ச்சியை பார்க்க ரயில் மூலம் வந்து கொண்டிருக்கும் மக்கள் அனைவருக்கும் வருக வருக என்ற வரவேற்பு. ஏஎன்கோ மியூசிக், எல்லாரும் பொறுமையா வாங்க. ஸ்டேஷன்ல நிற்கும், அங்க வடகறி இருக்கும், அதுவும் சாப்பிடுவாங்க. ஒண்ணு பிடிச்சு வராதிங்க, எவ்வளவு நேரம் பாட்டு இருக்காதிங்க. எல்லாம் மாஸ்க் போடுங்க, சானிடைஸ் பண்ணிட்டு வாங்க.